அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். என்னை இந்நிலைக்கு உயர்த்திய என்னுடைய பள்ளி ஆசிரியர்களின் பொற்பாதங்களை முதலில் நான் வணங்குகின்றேன். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று வரிசைப்படுத்துவார்கள் நம் முன்னோர்கள். ஒரு மாதா செய்ய வேண்டிய கடமையை அவர் இல்லாத நிலையில் ஒரு பிதாவால் ஆற்றிவிட இயலும். ஒரு பிதாவே மாதாவாகவும் இருந்து வழிநடத்துவார். ஒரு மாதாவும் பிதாவும் செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் இல்லாத நிலையில் ஒரு குருவால் ஆற்றிவிட இயலும். எனவே குரு என்பவர் மூன்றாவது படிநிலைக்கு உயர்த்தப்படுகிறார். மாதா, பிதா, குரு மூவரும் செய்ய வேண்டிய கடமைகளை ஒருவனுக்கு இறைவன் அருள்விட முடியும். இதன் அடிப்படையிலேயே மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று நம் முன்னோர்கள் வரிசைப்படுத்தினார்கள். ஒரு மனிதன் மிக உயர்ந்த நிலையில் மிகப்பெரிய கல்வியாளனாக, ஆகச்சிறந்த மனிதனாக இந்த உலகத்தில் தேர்போல் அலங்கரிக்கப்பட்ட தேர்போல் உலாவருகிறான் என்று சொன்னால், அந்த பெருமை முழுவதும் அந்த தேருக்கு அச்சாணியாக விளங்குகின்ற ஆசிரியர், பள்ளி ஆசிரியரை சென்றடையும். வளர்ந்த ஒருவரிடத்தில் உன் ஆசிரியர் பற்றி ஏதேனும் கூற விரும்புகிறாயா என்று கேட்கிற பொழுது அவன் தன்னுடைய பள்ளி ஆசிரியரை பற்றி தான் பெரும்பாலும் பேசுவான். கல்லூரி ஆசிரியர்களை பற்றி சொல்வதற்கு பெரிதாக ஒன்றும் இருக்காது. ஏனென்றால் ஒழுக்க நெறிகளை கற்க வேண்டிய பருவம் இளமை பருவம். அந்த பருவத்தில் ஒரு மாணவனுக்கு எது தேவையோ அதை விதைக்கின்ற செயலை முன்னெடுப்பவர் பள்ளி ஆசிரியர். பள்ளிக்கல்வியிலே ஒருவன் சிறப்புற்று விளங்குகிற போது மட்டுமே அவனால் உயர்கல்வியில் பரிமளிக்க இயலும். அந்த செயலை அற்புதமாக செய்யக்கூடியவர்கள் பள்ளி ஆசிரியர்கள். அதில் மாற்றுக்கருத்து அல்ல. கடந்து சென்ற கொரோனா காலம் இந்த உண்மையை இந்த உலகத்திற்கு உணர்த்திவிட்டது. சற்றேற குறைய 1.5 ஆண்டுகள் பள்ளிகள் மூடப்பட்ட நிலையில் மாணவர்கள் கல்வி கற்கவில்லை என்பது இரண்டாவது கருத்து. அவர்கள் ஒழுக்க நெறியிலிருந்து, ஒழுக்கத்தினுடைய பாதையிலிருந்து தடம் புரண்டு விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு இங்கு மிகையாக பார்க்கப்படுகிறது. உண்மையும் அதுதான். குற்றவியல் செயல்களில் அதிக அளவில் மாணவர்கள் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள். எனவே பள்ளி ஆசிரியர்களுடைய பங்களிப்பு இல்லாத பட்சத்தில் ஒரு சமுதாயம் சீரட்டு போகும் என்பதை இது தெள்ள தெளிவாக விளக்குகிறது. ஆனால் இந்த சமுதாயம் பெரும்பாலான நேரங்களில் குழந்தைத்தனமாகவே நடந்து கொள்கிறது. ஒரு குழந்தையினுடைய கரங்களில் ஒரு கிண்ணமானது அளிக்கப்படுகிற பொழுது அந்த கிண்ணம் தங்கத்தினால் ஆனதா, தகரத்தினால் ஆனதா, வெள்ளியினால் ஆனதா என்று அந்த குழந்தை பார்ப்பதில்லை. அதை வீசி விளையாடுகின்ற விளையாட்டுப் பொருளாகவே குழந்தை பார்க்கும். அதுபோல இந்த சமுதாயத்தினுடைய பார்வை ஆசிரியர்கள் மீது தவறானதாகவே இருக்கிறது, வீசி விளையாடுவதாகவே இருக்கிறது. அவர்களுடைய உயர்ந்த மாண்பனை, உயர்ந்த தேவையினை உணர தவறிவிடுகிறது. சில சந்தர்ப்பங்களில் சில ஆசிரியர்கள் தவறிழைக்கிறார்கள் என்பது உண்மைதான். அவர்கள் கலையெடுக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் மாற்றுக்கருத்து அல்ல. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த ஆசிரியர் சமுதாயத்தை குறை கூறுவதும், அவர்கள் மீது அபாண்டங்களை சுமத்துவதும் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயம். உங்கள் குழந்தையினுடைய இருளை துடைக்கக்கூடியவர்கள் அவர்கள். குரு என்பதன் விளக்கமே அதுதான். கு என்பது இருளையும், ரு என்பது நீக்கத்தையும் குறிக்கும். உங்கள் குழந்தையினுடைய அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை விதைக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள், புண்ணிய ஆத்மாக்கள் இந்த குருமார்கள். ஒரு கேள்வி மனதில் எழும். இந்த பிரபஞ்சத்தில் அனைத்தும் இருக்கிறது, புத்தகங்கள் இருக்கிறது, இப்பொழுது இருக்கக்கூடிய வசதிகளை கொண்டு அனைத்தையும் நான் கற்றுத்தந்து விட முடியும், தொழில்நுட்ப வசதி இருக்கிறது, அதற்காக ஒரு குருவினுடைய துணை நமக்கு தேவை என்று நமக்கு தோன்றும். நீங்களாக வித்தையை கற்றுக்கொள்கிறது என்பது குரங்குத்தனம். கிராமத்திலே சொல்வார்கள், குரங்கு சட்டை பண்ணாதரா வாத்தியார் சொல்கிறதை கேளு அப்படின்னு. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குரங்கு தன்னுடைய குட்டியை ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது எடுத்து செல்லாது. குட்டியாக தன் தாய் குரங்கை இருக பற்றி கொள்ள வேண்டும். தாய் குரங்கு ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்கு தாவுகிற பொழுது கவனக்குறைவினால் குட்டி கையை விட்டுவிட்டால் விழுந்து மடிய வேண்டியதுதான். ஆனால் பூனை தன்னுடைய குட்டியை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லும் பொழுது தன்னுடைய வாயினால் கவ்வி எடுத்துச் செல்லும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அது பிடியை தளர்த்தி விடாது.
பத்திரமாக தன்னுடைய குட்டியை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் வல்லமை படைத்தது. ஒரு குருவை நம்பி ஒருவன் கல்வி கற்க முற்பட்டு விட்டால் அந்த குருவினுடைய அருளினாலே அவன் கல்வியில் மேன்மை பெற்றவனாக விளங்குவான். ஒருவேளை குரங்குத்தனமாக தேர்வின் பொழுது நான் படித்துக் கொள்வேன், அனைத்தையும் நான் கையில் வைத்திருக்கிறேன், என்கிட்ட நோட்ஸ் இருக்குது, நான் அதை கோத்திரம் பண்ணிப்பேன், வாழ்வில் சிறந்த நிலையை நான் அடைவேன் என்று சொன்னால் அது குரங்குத்தன்மை கொண்டதாகவே இருக்கும், எல்லா நேரங்களிலும் பலனளிக்கும் என்று அறுதியிட்டு கூற இயலாது. ஒருவேளை அவன் அவ்வாறு கல்வி பெற்றாலும் அகங்காரம் என்பது தலையெடுக்கும். நானாக படித்து முன்னேறினேன் என்கின்ற அகங்காரமே அவனை விழித்துவிடும். இதை உணர்த்துவதற்காகத்தான் கடவுள்கள் கூட அவதாரம் செய்கிற பொழுது ஒரு குருவிடத்திலே கல்வி வேண்டார்கள். கிருஷ்ணாவதாரத்திலே சாந்தி விடுமுறைகளும் கிருஷ்ணர் கல்வி ஏற்றார். ராமாவதாரத்தை எடுத்துக்கொண்டால் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் கொண்டோரிடம் கல்வி பெற்றிருக்கிறார் ராமர். ஏன், ஈஸ்வரன் கூட தன்னுடைய மகனான முருகனிடத்திலே குருவாக அவனை ஏற்று உபதேசம் பெற்றார். அம்மையும் அவ்வாறே. எனவே இறைநிலையில் இருப்பவர்கள் கூட அவதாரங்களை மேற்கொள்ளுகிற பொழுது ஒரு குருவினுடைய முக்கியத்துவத்தை இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காக ஒரு குருவிடத்திலே கல்வி பெற்று கொள்கிறார்கள். குருவினுடைய நேரடி கண்காணிப்பிலே அவரிடத்திலே கல்வி கற்பது என்பது குருவாய். குரு ஒரு இடத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய மாணவருக்கு தொடர்ந்து ஒழுக்க நெறிகளை போதிப்பது மற்றொரு வகை. கல்வியெல்லாம் கற்றாகிவிட்டது, நாம் ஒரு இடத்தில் இருக்கிறோம், குரு வேறு இடத்தில் இருக்கிறார், குருவுக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இருந்தபொழுதும் ஒரு செயலை செய்கிற பொழுது, செயலை செய்ய முற்படுகிற பொழுது குருவை வணங்கிவிட்டு நாம் துவங்குவது என்பது அத்தியாவசியமான மூன்றாவது வகை. முதல் வகை கோழியை ஒத்தது. ஒரு கோழியானது முட்டையிடுகிறது, அந்த முட்டையின் மீது அமர்ந்து அடைகாக்கிற பொழுது குஞ்சு வெளிப்படுகிறது. குருவினுடைய மேற்பார்வையில் இருந்து அவருடைய ஸ்பரிசத்தினுடைய உதவியினால் நாம் கல்வி கற்பது, தண்டனைக்குட்பட்டு ஆசீர்வாதத்திற்குட்பட்டு நாம் கல்வி கற்பது. இரண்டாவது ஆமையினுடைய கதை. ஒரு ஆமை நீரிலிருந்து நிலத்திற்கு வந்து முட்டைகளை இடுகிறது, பிறகு மீண்டும் நீர்நிலைக்கு சென்று விடுகிறது. ஆனால் அது சிந்தை முழுவதும் நிலத்தில் இருக்கக்கூடிய முட்டையை பற்றியதாகவே இருக்கும். அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாட்டின் காரணமாக முட்டை பொறிந்துவிடும். குரு எந்த தேசத்தில் இருந்தாலும் தன்னுடைய மாணவன் தன்னோடு தொடர்பில் இருக்கிறான் என்பதை உணர்கின்ற பட்சத்தில் அவர் சிந்தை முழுவதும் தன் மாணவனுடைய வளர்ச்சியை நோக்கியே இருக்கும். அப்பொழுது அந்த மாணவன் சுபிட்சம் பெறுகிறான். மூன்றாவது வகை மீனை ஒத்தது. மீன் முட்டைகளை தண்ணீரில் இடும். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அது நீந்தி செல்கிற பொழுது முட்டைகளும் மிதந்து செல்லும். அந்த மீனானது தன் கண் பார்வையை பயன்படுத்தி அந்த முட்டையிலிருந்து குஞ்சுகளை வெளித்தள்ளும். எனவே குருவை தரிசனம் செய்கிற பொழுது, குருவினுடைய அருள் பார்வை நம் மீது படுகிற பொழுது அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நம் வாழ்வில் சுபிட்சம் பெறலாம். இதன் அடிப்படையிலேயே நம் முன்னோர்கள் குருவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை இறங்கி பெற வேண்டும் என்று நினைத்தார்கள். இதுதான் காலம் காலமாக நடைமுறையில் இருந்து வருகிறது. எனவே ஒழுக்க நெறியில் பயணிக்க நினைக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இந்த ஆசிரியர் சமுதாயத்தை மதித்து போற்ற வேண்டும். இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு விண்ணப்பம், உங்கள் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ, எதை போதிக்கிறீர்களோ அதையே நீங்கள் செயல்படுத்தி வரும்போது மட்டுமே இந்த சமுதாயம் உங்களை முழுவதுமாக அங்கீகரிக்கும். இதைத்தான் நம் முன்னோர்களும் செய்து வந்திருக்கிறார்கள். அந்த பாதையில் நாம் பயணிக்கிற பொழுது நம் புகழ் நிலைத்து நிற்பதோடு மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்த இந்த சமுதாயத்தினுடைய புகழும் நிலைத்து நிற்கும். தத்தாத்திரேயர் குருக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்ந்தவர். 24 விடயங்களை தன்னுடைய குருவாக அவர் ஏற்றுக்கொண்டார். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று வரிசைப்படுத்தி கொண்டே சொல்லுவார். இறுதியாக ஒரு புழுவை தன்னுடைய குருவாக அவர் ஏற்றதாக சொல்லுவார். ஒரு புழுவானது தன்னுடைய திடமான நம்பிக்கையின் காரணமாக நினைத்து 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 குலவியாக மாறி பறந்து செல்கிறது. அந்த நினைப்பு மட்டுமே அந்த புழுவை குலவியாக மாற்றுகிறது. எனவே நல்ல சிந்தனை கொண்டு நாம் கடுமையாக உழைக்கிற பொழுது அந்த நிலையை நாம் அடையலாம் என்று உணர்த்தியவர் தத்தாத்திரேயர். அந்த நிலையை இந்த மாணவர்கள் அடைய செய்வதற்கு வழிகாட்டுகளாக தேடுகின்ற ஒவ்வொரு ஆசிரியனுடைய பொற்பாதங்களையும் வணங்கி இந்த சமுதாயம் வளர வேண்டும், ஆசிரியரை மதிக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.